வெல்கம் பேக் டு physics ஜங்ஷன் இந்த வீடியோவில் நம்ம வந்து இன்னைக்கு ரீசெண்ட் டெவலப்மெண்ட்ஸ் இன் ஃபிசிக்ஸ் பத்தி பார்க்க போகிறோம் ஸோ இந்த சாப்டரில் நிறைய போர்ஷன்ஸ் வந்து உங்களோட exam வந்து எல்லாமே இருக்கலாம் பட் நீங்கள் ஃப்யூச்சரில் ஹையர் ஸ்டடீஸ் போகிறப்ப இன்ஜினியரிங்கோ இல்லை வேறு ஃபிசிக்ஸ் ஆர் கெமிஸ்ட்ரி எந்த சயின்ஸ் சப்ஜெக்டும் படித்து நீங்கள் அதுக்கப்புறம் ரிசர்ச் பண்ண போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக இந்த நானோ சயின்ஸ் அண்ட் நானோ டெக்னாலஜி பற்றி கண்டிப்பாக தெரிஞ்சுருக்கணும் ஸோ இது வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான அதே மாதிரி நேரத்தில் ஒரு இம்பார்ட்டண்ட்டான டாபிக் கூட ஸோ அதனால தான் உங்களுக்கு நான் வந்து இந்த டாபிக் பற்றி இப்போ இதில் வந்து கொஞ்சம் டீட்டெயில்டாக நான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன் சில டாபிக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப டீப்பாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிற மாதிரி இருக்கும் பட் உங்களால் அதை வந்து புரிஞ்சிக்க முடியும் ஸோ நீங்கள் அதனால் இதை வந்து கொஞ்சம் நல்லா கவனிச்சிங்கன்னா ஃப்யூச்சரில் வந்து உங்களுக்கு இது கண்டிப்பாக வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்

அதுவும் இல்லாமல் இந்த நானோ சயின்ஸ் அண்ட் நானோ டெக்னாலஜி வந்து என்ன சொல்றாங்கன்னா இன்டர் டிசிப்ளரி நேச்சர் ஆஃப் நானோ டெக்னாலஜி அப்படின்னு சொல்றாங்க ஏன்னா நானோ சயின்ஸ் அண்ட் நேனோ டெக்னாலஜிங்கிறது வந்து பிசிக்ஸோட மட்டும் ரிலேட்டடாக உள்ளது கிடையாது

நானோ சயின்ஸ் அண்ட் நானோ டெக்னாலஜினு நம்ம வந்து நானோ ஸ்கேல் சைஸ் ஆப்ஜெக்ட்ஸ் பற்றி முதல்ல பார்க்க போகிறோம் அப்போ முதல்ல நானோ ஸ்கேல்னால் என்னென்னு நமக்கு தெரிஞ்சுக்கணும் இப்போ ஒன் மீட்டர் ஈக்குவல் டு என்னதுன்னா ஒன் பில்லியன் மீட்டர் அதாவது ஒன் பில்லியன் நானோமீட்டர்னால் என்ன அர்த்தம்னா டென் பவர் நைன் மீட்டர் அப்படின்னு அர்த்தம் நமக்கு ஒன் மீட்டர் வந்து நமக்கு மில்லி மீட்டரில் சொல்கிறப்ப என்ன சொல்கிறோம்னா டென் பவர் த்ரீ மில்லி மீட்டர் மைக்ரோமீட்டரில் சொல்கிறப்ப டென் பவர் சிக்ஸ் மைக்ரோமீட்டர் இதே இதை வந்து நம்ம நானோமீட்டரில் சொல்கிறப்ப என்ன சொல்கிறோம்னா டென் பவர் நைன் நானோமீட்டர் அப்படின்னு சொல்கிறோம் அதான் வந்து என்னதுன்னா ஒன் மீட்டர் இப்போ நம்ம இதே இருந்து என்ன செய்யணும்னா ஒன் நானோமீட்டர் வேணும் இது அப்படியே ரிவர்ஸில் எழுத போகிறோம் இப்போ ஒன் பில்லியன் ஆஃப் த மீட்டர் இப்போ ஒன் நானோமீட்டர் அப்படிங்கிறது என்னதுன்னா ஒன் டிவைடடு பை ஒன் பில்லியன் இப்போ இதை வந்து நம்ம எப்படி எழுதலன்னா தட் இஸ் ஒன் ஓவர் டென் பவர் நைனு அப்படி இல்லைன்னா ஒன் நானோமீட்டர் ஈக்குவல் டு டென் பவர் மைனஸ் நைன் மீட்டர் இப்போ ஒன் மீட்டர் ஈக்குவல் டு டென் பவர் நைன் நானோமீட்டர் ஒன் நானோமீட்டர் ஈக்குவல் டு டென் பவர் மைனஸ் நைன் மீட்டர் இப்போ ஒரு ஆட்டமோட சைஸ் வந்து எப்படி நானோமீட்டரில் எழுதலாம் அப்படின்னு பார்க்கலாம் ஒன் ஆட்டமோட சைஸ் வந்து பாயிண்ட் ஒன் நானோமீட்டர் டு பாயிண்ட் ஃபைவ் நானோமீட்டர் என் ஆங்ஸ்ட்ராங்ல சொல்கிறதா இருந்தால் ஒன் ஆங்ஸ்ட்ராங் டு ஃபைவ் ஆங்ஸ்ட்ராங் இது வந்து மீட்டரில் சொல்லியிருக்கோம் ஒன் இன்ட்டு டென் பவர் மைனஸ் டென் மீட்டர் டு ஃபைவ் இன்ட்டு டென் பவர் மைனஸ் டென் மீட்டர் ஸோ இப்போ ஆட்டமோட சைஸ் வந்து நமக்கு நானோமீட்டரை விட சின்ன சைஸு அதாவது பாயிண்ட் ஒன் நானோமீட்டர் தான் என்னதுன்னா ஒன் ஆங்ஸ்ட்ராங் அதேமாதிரி பாயிண்ட் ஃபைவ் நானோமீட்டருனால் அது வந்து ஃபைவ் ஆங்ஸ்ட்ராங்க்கு ஈக்குவலாக இருக்குது அப்போ நானோஸ்கேல் ஆப்ஜெக்ட்ஸ் வந்து இன்வால்வ் த ரேஞ்சு ஃப்ரம் ஒன் நானோமீட்டர் டு ஹண்ட்ரட் அண்ட் நானோமீட்டர் அப்போ நம்ம நானோஸ்கேல பேசுகிற ஆப்ஜெக்ட்ஸ் எல்லாமே எந்த சைஸில் இருக்கும்னா ஒன் நேனோமீட்டர்லேருந்து ஹண்ட்ரட் அண்ட் நேனோமீட்டர் இருக்கும் ஸோ அந்த ஆப்ஜெக்ட்ஸை நம்ம என்ன சொல்லணும்னா நேனோஸ்கேல் ஆப்ஜெக்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம் இங்கே வந்து நமக்கு டிஃப்ரெண்ட் ஆப்ஜெக்ட்ஸ் கொடுத்துருக்கோம் அதோட சைஸை வந்து நம்ம மீட்டரில் சொல்லியிருக்கோம் இப்போ பீஸ் ஆஃப் பேப்பர் வந்து என்னதுன்னா ஹண்ட்ரட் தௌசண்ட் நானோமீட்டர் ஹியூமன் ஹேரோட திக்னஸ் பார்த்தோம்னா என்ன செவன்ட்டி தௌசண்ட் நானோமீட்டர் ரெட் பிளட் செல்ஸ்க்கு பார்த்தோம்னா அது வந்து டென் தௌசண்ட் நானோமீட்டர் வேவ்லென்த் ஆஃப் த லைட்டு அதாவது இது வந்து இன்ஃப்ரா ரெட் லைட்டோட வேவ்லென்த்து அது வந்து எப்படி இருக்குன்னா தௌசண்ட் மீட்டரில் இருக்கும் விசிபிள் லைட்டு விசிபிள் லைட்னால் வயலட் டு ரெட்டு ஃபோர் ஹண்ட்ரடு டு செவன் ஹண்ட்ரடு நானோ மீட்டர் வைரஸோட சைஸ் வந்து ஹண்ட்ரடு நானோமீட்டர் டிஎன்இயோட சைஸ் வந்து டூ பாயிண்ட் ஃபைவ் நானோமீட்டர் கோல்டு ஆட்டமோட சைஸ் வந்து பாயிண்ட் த்ரீ நானோ மீட்டர் இப்போ இங்கே வந்து ஒரு ஹியூமன் ஹேரோட திக்னஸ் கொடுத்துருக்காங்க அது எப்படி இருக்குதுன்னா ஃபிஃப்டி டு செவன்ட்டி மைக்ரோ மீட்டர் இருக்குது இப்போ இதில் வந்து நீங்கள் வந்து நனோஸ்கேல் சைஸ்னா என்னென்னு உங்களுக்கு தெரிஞ்சுச்சு அப்போ நமக்கு வந்து நனோ ஸ்கேல் சைஸில் இருக்கிற ஆப்ஜெக்ட்ஸோட சைஸ் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு நமக்கு தெரியும் ஸோ இந்த ஆப்ஜெக்ட்ஸை நம்மளால் என்ன செய்ய முடியாதுன்னா கண் வச்சு டேரெக்டாக பார்க்க முடியாது அப்போ நம்ம எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப் இது மாதிரி இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் வச்சு தான் நம்மளால் என்ன செய்யணுன்னா பார்க்க முடியும் இப்போ நெக்ஸ்ட் நம்ம வந்து நானோ சயின்ஸ் அண்ட் நானோ டெக்னாலஜி இருக்கிற டிஃப்ரென்ஸ் பார்க்கணும் இங்கே வந்து டிஃப்ரெண்ட் மெட்டீரியல்ஸ் கொடுத்துருக்காங்க அதோட சைஸ் வந்து என்ன செஞ்சிருக்காங்கன்னா கம்பேர் பண்ணியிருக்காங்க இதில் வந்து த்ரீ டிஃப்ரெண்ட் ஸ்கேலில் உள்ள மெட்டீரியல்ஸ் கொடுத்துருக்காங்க நேனோ மைக்ரோ அண்ட் மேக்ரோ இப்போ ஃபஸ்ட்டு நானோ சைஸில் வந்து என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா வாட்டர் கொடுத்துருக்காங்க ஸோ வாட்டர் வந்து என்னதுன்னா நமக்கு ரெண்டு ஹைட்ரஜன் ஆட்டம் ஒரு ஆக்சிஜன் ஆட்டம் இருக்குது அதோடய சைஸ் வந்து பாயிண்ட் ஒன் நானோமீட்டராக இருக்குது அப்புறம் குளுக்கோஸ் கொடுத்துருக்காங்க அதோடய சைஸ் வந்து ஒன் நானோமீட்டர் ஆன்டிபாடி வைரஸ் கொடுத்துருக்காங்க அதுக்கு வந்து டென் அண்ட் ஹண்ட்ரட் அண்ட் நானோமீட்டர் இருக்குது ஸோ இதெல்லாம் வந்து ஸ்கேல் ஆப்ஜெக்ட்ஸ் ஆப்ஜெக்ட்ஸு மாதிரி இந்த ஆப்ஜெக்ட்ஸை பார்க்கறதுக்கு நமக்கு என்ன வேணும்னா எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப் யூஸ் பண்ணி தான் நம்மளால் பார்க்க முடியும் நெக்ஸ்ட் வந்து நம்ம வந்து ஆப்டிக்கல் மைக்ரோஸ்கோப் யூஸ் பண்ணி எந்த மாதிரியான சைஸில் இருக்கிற ஆப்ஜெக்ட்ஸை பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா பேக்டீரியா கேன்சர் செல் அப்புறம் ஒரு ஃபுல் ஸ்டாப் ஸோ இதோட சைஸ் பார்த்தோம் அப்படின்னா என்னதுன்னா இட்ஸ் டென் பவர் சிக்ஸ் மீட்டர் அப்படி இல்லைன்னா என்னதுன்னா மைக்ரானில் இருக்குது ஸோ இந்த ஆப்ஜெக்ட்ஸ்லாம் நம்ம வந்து ஆப்டிக்கல் மைக்ரோஸ்கோப்ஸ் யூஸ் பண்ணி பார்க்கலாம் இப்போ மேக்ரோ ஆப்ஜெக்ட்ஸ் வந்து பேஸ்பால் ஸோ இதோட சைஸ் பார்த்தோம்னா டென் பவர் எயிட் நானோமீட்டர் அப்போ நேனோ சயின்ஸுங்கிறது வந்து என்னதுன்னா ஸ்டடி ஆஃப் ஸ்ட்ரக்சர் அண்ட் மெட்டீரியல்ஸ் ஆன் தி ஸ்கேல் ஆஃப் நானோமீட்டர் நானோ ஸ்கேலில் இருக்கிற ஆப்ஜெக்ட்ஸை பற்றி படிக்கிறது வந்து என்னதுன்னா நானோ சயின்ஸ் நேனோ டெக்னாலஜிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இட் இன்வால்வ்ஸ் த டிசைன் ப்ரொடக்ஷன் கேரக்டரைசேஷன் அண்ட் அப்ளிகேஷன் ஆஃப் நானோ materials மெட்டீரியல்ஸ் இப்போ வந்து ஆல் த எலக்ட்ரானிக் சர்க்கியூட்ஸ் வந்து எப்படின்னா மினியேச்சரைஸ்டு சர்க்கியூட்ஸ் ஸோ அப்போ அந்த மினியேச்சரைசேஷன் எல்லாத்துலேயுமே வந்து நமக்கு என்ன இருக்குன்னா நானோ டெக்னாலஜி தான் இன்வால்வ் ஆயிருக்கு ஸோ அதான் வந்து இன்வால்வ்ஸ் டிசைன் அண்ட் ப்ரொடக்ஷன் கேரக்டரைசேஷன் அண்ட் அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் நானோ ஸ்ட்ரக்சர் மெட்டீரியல்ஸ் அதான் வந்து நமக்கு நானோ டெக்னாலஜி ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து ஒரே ஆப்ஜெக்ட்டை த்ரீ டிஃப்ரெண்ட் ஸ்கேலில் கன்சிடர் பண்ணிக்கலாம் ஒன்று வந்து மேக்ரோ ஸ்கேல் இன்னொன்று மைக்ரோஸ்கேல் இன்னொன்று வந்து நானோ ஸ்கேல் இப்போ மேக்ரோ ஸ்கேல்ல இருக்கிறப்ப அதோட ப்ராப்பர்ட்டியவும் மைக்ரோ மைக்ரோஸ்கேல் அண்ட் நானோ ஸ்கேல்ல இருக்கிறப்ப அதோட ப்ராப்பர்ட்டியும் நம்ம கம்பேர் பண்ணுறப்ப நானோஸ்கேல் சைஸில் இருக்கிறப்ப அதோட பிஹேவியர் அண்ட் அதோட ப்ராப்பர்ட்டிஸ்லாம் பார்த்தோம்னா எப்படி இருக்குன்னா யூனிக்காக இருக்குது பெக்கூலியராக இருக்குது அதோடய ப்ராப்பர்ட்டிஸ் வந்து பெக்குலியராக இருக்கிறனால அதை வந்து நமக்கு நிறைய அப்ளிகேஷன்ஸ்லாம் நம்மளால் யூஸ் பண்ண முடியுது அதான் இஃப் த மேட்டர் இஸ் டிவைடட் இன்ட்டு ஸ்மால் ஆப்ஜெக்ட்ஸ் தி மெக்கானிக்கல் எலக்ட்ரிக்கல் ஆப்டிக்கல் மேக்னெட்டிக் அண்ட் அதர் ப்ராப்பர்ட்டிஸ் வந்து சேஞ்ச் ஆகுது அதோட அப்ளிகேஷன்ஸ் என்ன செய்யுதுன்னா டிஃப்ரெண்ட் ஃபீல்டில் வந்து என்ன ஆகுதுன்னா எக்ஸ்டெண்ட் ஆகுது நெக்ஸ்ட் நம்ம பார்க்குறது வந்து நனோ பார்ட்டிக்கல் சாலிடு மெட்டீரியல் வந்து ஆட்டம்ஸ்னால என்ன இருக்குன்னா காம்பேக்டாக டைட்டாக வந்து என்ன இருக்குன்னா பேக் ஆயிருக்கு இப்போ அதுதான் என்ன சொல்கிறாங்கன்னா சாலிட்ஸ் ஆர் கம்போஸ்ட் ஆஃப் பார்ட்டிகல்ஸ் இப்போ ஒரு பார்ட்டிகலில் வந்து எப்படி இருக்கும்னா டெஃபினேட் நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் இருக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம சிங்க் ஆக்சைடு எடுத்துக்கிறோம் அதில் ஒரு பார்ட்டிகல் வந்து அதில் வந்து மேபி ஒரு ஹண்ட்ரட் ஆட்டம்ஸ் இருக்குது அப்படின்னு எடுத்துக்கலாம் இதே இது சிங்க் சல்ஃபர்டர்னு இன்னொரு மெட்டீரியல் எடுக்கிறோம் அதில் வந்து ஒரு பார்ட்டிகல்ங்கிறது பார்த்தோம்னா அதில் வந்து ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் ஆட்டம்ஸ் சம்டைம்ஸ் தௌசண்ட் ஆட்டம்ஸ் கூட இருக்கலாம் அப்போ ஒரு ஒரு இருக்கிற நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் வந்து டிஃப்ரெண்ட் மெட்டீரியலில் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம வந்து மைக்ரோ சாலிட் இல்லைன்னா மேக்ரோ சாலிட் எடுக்கிறோம் அதில் பார்ட்டிகல் சைஸ் பார்க்குறோம் பார்ட்டிகல் சைஸ் வந்து கிரேட்டர் தேன் ஹண்ட்ரட் அண்ட் நைனோமீட்டராக இருந்தால் அதை வந்து பல்க்கு சாலிடுனும் பார்ட்டிகல் சைஸ் வந்து லெஸ் தேன் ஹண்ட்ரட் அண்ட் நைனோமீட்டராக இருந்தால் அதை வந்து நானோ சாலிடு அப்படின்னு சொல்கிறோம் அப்போ ஒரு நானோ பார்ட்டிகல்ங்கிறது வந்து எப்படி இருக்குன்னா அட்டாமிக் அண்ட் மோலிகுலர் பில்டிங் பிளாக்ஸ் ஆஃப் மேட்டர் அதான் என்ன சொல்கிறோம்னா நானோ பார்ட்டிகல் அப்படின்னு சொல்கிறோம் இப்போ நேனோ பார்ட்டிகல் அப்படிங்கிறது வந்துருந்ததுன்னா குரூப் ஆஃப் ஆட்டம்ஸ் அதான் வந்துருந்ததுன்னா நானோ பார்ட்டிக்கல் இப்போ நம்ம வந்து இங்கே என்ன எடுத்துருக்கோம்னா ஜிங்க் ஆக்சைடு வந்து பல்க் அண்ட் அானோ ஃபார்மில் எடுத்துருக்கோம் இது வந்து பல்க்கு இது வந்து நானோ ஃபார்ம் பல்க் ஃபார்மில் இருக்கிறப்ப அதோட சைஸ் வந்து எப்படி இருக்குன்னா டூ ஃபிஃப்டி நானோமீட்டர் இருக்குது அதாவது பாயிண்ட் டூ ஃபைவ் மைக்ரான் இருக்குது இதே இது நேனோ சைஸில் சொல்கிறப்ப அதோடய சைஸ் பார்த்தோம்னா எப்படி இருக்குன்னா ஃபைவ் டு ஃபிஃப்டி நானோமீட்டர் இருக்குது இங்கே வந்து சேம் கெமிக்கல் காம்போஷன் தான் இருக்குது பட் சைஸை பொறுத்து நம்ம இதை என்ன சொல்கிறோம்னா பல்க் அண்டு நானோ அப்படின்னு சொல்கிறோம் இப்போ இந்த ரெடியூஸ்டு சைஸ் வந்து எதனால வருது அப்படின்னா குவாண்டம் கன்ஃபைன்மெண்ட் அண்ட் சர்ஃபேஸ் எஃபெக்ட்ஸ் ஸோ இப்போ டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் நேனோ பார்ட்டிகல்ஸ் பார்க்கலாம் என்னென்ன இருக்குன்னா மெட்டல் ceramic, semiconductor nanoparticle, polymeric அப்புறம் பாலிமரிக் carbon அண்ட் கார்பன் பேஸ்டு இருக்குது இப்போ இது வந்து semiconductor nanoparticle பார்ட்டிகல் ஸோ இதில் வந்து சைஸ் வந்து எப்படினாலும் இருக்கலாம் particle இருக்கலாம் இந்த மாதிரி டைமண்டு இந்த மாதிரி எக்ஸகண்ட் shape எந்த shape வேணாலும் வந்து nanoparticles எடுக்கலாம் அதே மாதிரி இது வந்து கார்பன் nanotubes டியூப்ஸு இது வந்து மெட்டல் nanoparticles polymers பாலிமர்ஸ் லிப்போசம்ஸ் இதெல்லாம் வந்துருதுன்னா டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் நேனோ அதே மாதிரி இருக்குது ஆஃப் பார்க்கலாம் இப்போ இது வந்து ஒர் ஸோ இதில் வந்து சிங்கிள் டைமென்ஷன் அதாவது ஒன் டைமென்ஷனல் மெட்டீரியலாக இருக்கும் அதாவது ஒரு சைடு மட்டும்தான் என்ன ஆகிட்டே இருக்கணும் அது க்ரோ ஆகிட்டே இருக்கும் அந்த நானோ பார்ட்டிக்கல் ஸோ அப்போ அதனால வந்து இருந்ததுன்னா இது நானோ வயர் இப்போ இதில் வந்து என்னதுன்னா நானோ ராட்ஸ் சொல்கிறோம் இது வந்து டூ டைமென்ஷனல் ஸோ அப்போ இதில் லென்த் அண்ட் பிரெத்தும் இருக்கும் ஸோ இது வந்து டூ டைமென்ஷனல் மெட்டீரியல் நானோ பார்ட்டிகல்ஸ் இது வந்து எதுனா த்ரீ டைமென்ஷனல் நேனோ பார்ட்டிகல்ஸ் அப்போ டிஃப்ரெண்ட்டு டைமென்ஷன்ஸும் இருக்குது நானோ வயர்ஸ் நானோ ராட் நானோ பார்ட்டிகல் ஒன் டைமென்ஷனல் டூ டைமென்ஷனல் அண்ட் த்ரீ டைமென்ஷனல் நானோ பார்ட்டிகல் Nano in nature. நேனோ சயின்ஸ் பற்றி நானோ டெக்னாலஜி பற்றி சயின்டிஸ்ட்டு வந்து ஸ்டடி பண்ண ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே நமக்கு வந்து இந்த நானோ ஸ்ட்ரக்சர்ஸ் ஆறு ஸ்கேல் மெட்டீரியல்ஸ் வந்து நேச்சரில் இருந்திருக்கு எக்ஸாம்பிள் வந்து டிஎன்ஏ ஸோ இடத்துல வந்து எப்போ லிவிங் கிரியேச்சர்ஸ் வந்து உருவாக ஆரம்பித்ததோ அப்போ இருந்தே நமக்கு வந்து இந்த ஸ்கேல் மெட்டீரியல்ஸ் இருக்குது ஏன்னா டிஎன்ஏயோட சைஸ் வந்து இருந்ததுன்னா த்ரீ நானோமீட்டர் ஒய்டு ஏ பில்டிங் பிளாக் ஆஃப் ஆல் லிவிங் திங்ஸ் அதான் இருந்ததுன்னா டிஎன்ஏ அதோடய சைஸ் வந்து இருந்ததுன்னா த்ரீ நானோமீட்டர் ஒய்டு ஸோ இந்த பிக்சரில் வந்து டிஃப்ரெண்ட் நேனோ பார்ட்டிகல்ஸோட சைஸ் காமிச்சிருக்காங்க இப்போ அந்த ஃபஸ்ட்டு நானோ பார்ட்டிகளோடய சைஸ் வந்து எப்படி இருக்குன்னா ஒன் டு ஃபைவ் மீட்டர் இருக்குது ஸோ இப்போ இந்த சைஸில் இருக்கிற பார்ட்டிகல்ஸோட நம்ம வந்து ஒரு சொல்யூஷன் ப்ரிப்பேர் பண்ணுறப்ப அந்த சொல்யூஷனோட கலர் வந்து எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ரெட்டிஷாக இருக்குது இப்போ இதே இதே நீங்கள் வந்து பார்ட்டிகல் சைஸ் வந்து டென் டு டுவெண்ட்டி மீட்டராக இருக்கிற ஒரு சொல்யூஷன் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுறீங்க அப்போ அதோட கலர் வந்து ஒரு லைட்டு பிங்கிஷாக இருக்குது அதுக்கப்புறம் வந்து சைஸ் வந்து ஃபிஃப்டி டூ ஹண்ட்ரட் நானோமீட்டர் இருக்கிறப்ப சொல்யூஷனோட கலர் வந்து இந்த மாதிரி சேஞ்ச் ஆகிருக்கு அதுக்கப்புறம் டூ ஃபிஃப்டி நானோமீட்டர் இருக்கிறப்ப இது வந்து ஒரு மாதிரி டார்க் வயலட்டாகிட்ட இருக்குது இது வந்து ஒரு லாவண்ட்ரு கலரில் இருக்குது தௌசண்ட் நானோமீட்டர் இருக்கிறப்ப அப்போ ஒரே மெட்டீரியலோட சொல்யூஷன் தான் ஆனால் பார்ட்டிகல் சைஸ் வந்து இந்த டிஃப்ரெண்ட்டு சொல்யூஷனில் எப்படி இருக்குன்னா டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அப்போ பார்ட்டிகல் சைஸ் டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறதுனால சொல்யூஷன்ஸோட கலரும் எப்படி இருக்குன்னா டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அப்போ பார்ட்டிகல் சைஸை பொறுத்து இந்த டிஃப்ரெண்ட் சொல்யூஷனோட ப்ராப்பர்ட்டிஸும் எப்படி இருக்கும்னா சேஞ்ச் ஆகும் ஸோ ப்ராப்பர்ட்டிஸ் சேஞ்ச் ஆனால் அதோட அப்ளிகேஷன்ஸ் வந்து என்னாகுதுன்னா சேஞ்ச் ஆகுது அப்போ நமக்கு லேபில் வந்து டிஃப்ரெண்ட் சைஸ் ஆஃப் நானோ பார்ட்டிகல் ஒரே மெட்டீரியலோட டிஃப்ரெண்ட் சைஸ் ஆஃப் நானோ பார்ட்டிகல்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுறப்ப அதோட ப்ராப்பர்ட்டி சேஞ்ச் ஆகுது அதோட அப்ளிகேஷன்ஸ் சேஞ்ச் ஆகுது இன் நேச்சருக்கு அடுத்த எக்ஸாம்பிள் வந்து என்னதுன்னா பட்டர்ஃப்ளை ஸோ பட்டர்ஃப்ளையோட கலருக்கு வந்து அதில் இருக்கிற பிக்மெண்ட்டு தான் அப்படின்னு நம்ம நினச்சிட்ருப்போம் ஆக்சுவல் ரீசன் அது கிடையாது ஸோ அதில் இருக்கிற நேனோ ஸ்கேல்ஸ் ஸ்ட்ரக்சர்ஸ் தான் இப்போ வந்து இது வந்து பட்டர்ஃப்ளையோட விங்ஸு இது வந்து பட்டர்ஃப்ளையோட அந்த ஸ்கேல்ஸு இந்த ஸ்கேல்ஸோட சைஸ் பார்த்தோம்னா எப்படி இருக்குன்னா ஃபிஃப்டி டு ஹண்ட்ரட் மைக்ரோமீட்டர் இருக்குது அப்புறம் இந்த ஒரு ஒரு ஸ்கேலில் இருக்கிற அது வெயின்ஸ் வந்து இது இங்கே கொடுத்துருக்காங்க அது போக இங்கே அதுக்கப்புறம் என்ன இருக்கும்னா ரிட்ஜர்ஸ் இருக்கும் இப்போ இந்த ஸ்கேல்ஸோட சைஸ் பார்த்தோம்னா எப்படி இருக்குன்னா ஃபிஃப்டி டு ஹண்ட்ரட் மைக்ரோமீட்டர் இருக்குது அதுக்கப்புறம் இருக்கிற அந்த ரிட்ஜர்ஸ் வந்து சைஸ் பார்த்தோம்னா எப்படி இருக்கோம்னா லெஸ் தேன் ஹண்ட்ரட் நேனோமீட்டர் இருக்கும் இப்போ இதெல்லாம் எப்படி இருக்குன்னா ஒரு ஆர்டராக வந்து அரேஞ்ச் ஆகிருக்கு இது வந்து என்ன செய்யுதுன்னா எப்போ சன்லைட்டோட இன்ட்ராக்ட் பண்ணுதோ அப்போ வந்து என்ன செய்யுதுன்னா இது வந்து கலரை வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது இப்போ சன்லைட்டில் வந்து நமக்கு ஆல் செவன் கலர்ஸும் ப்ரெசென்ட் ஆகிருக்கும் ஒயிட் லைட் இஸ் கம்போஸ்ட் ஆஃப் ஆல் செவன் கலர்ஸு ஸோ அப்போ அந்த அதில் வந்து அது ஒயிட்லைட்டோட இன்ட்ராக்ட் பண்ணுறப்ப இல்லை ப்ளூவோட இன்ட்ராக்ட் பண்ணுறப்ப ஆகுதுன்னா நமக்கு இங்கே வந்து அது ப்ளூ கலரை வந்து அப்சர்வ் பண்ணி அதை வந்து ரிஃப்ளெக்ட் பண்ணுது ஸோ அதனால தான் வந்து பட்டர்ஃப்ளை வந்து டிஃப்ரெண்ட் கலர்ஸில் இருக்குது இப்போ இந்த பட்டர்ஃப்ளையோட விங்ஸுக்கு இடையில் வந்து இருக்கிற அந்த கேப் பத்திரம் எப்படி இருக்கும்னா அரௌண்ட் டூ ஹண்ட்ரட் நானோமீட்டர் இருக்கும் ஸோ அப்போ அந்த இதில் பார்க்குறப்ப நமக்கு வயலெட்டாக ஆர் ப்ளூ தான் வந்து வேவ்லென்த் வந்து எப்படி இருக்கும்னா ஃபோர் ஹண்ட்ரட் டு ஃபோர் ஃபிஃப்டி நானோ மீட்டர் இருக்கும் ஸோ அப்போ அது வந்து இதோட இன்ட்ராக்ட் பண்ணுறப்ப அது எந்த லைட்டோட அது இன்ட்ராக்ட் பண்ணுதோ அந்த கலரை வந்து அது என்ன செய்யுதுன்னா ரிஃப்ளெக்ட் பண்ணுது ஸோ அதனால தான் வந்து பட்டர்ஃப்ளைக்கு வந்து எப்படி இருக்குன்னா டிஃப்ரெண்ட் கலர்ஸ் கிடைக்குது இதுவும் என்னதுன்னா நானோ இன் நேச்சருக்கு எக்ஸாம்பிள் ஸோ நானோ இன் நேச்சரில் நம்ம அடுத்து பார்க்குறது வந்து என்னதுன்னா பீகாக் ஸோ பீகாக்கோட ஃபெதர்ஸ்ஸும் உங்களுக்கு தெரியும் அது எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்ட்டு ஸோ அதில் இருக்கிற கலர்ஸ்க்கும் ரீசன் வந்து என்னன்னு பார்த்தோம்னா அதில் இருக்கிற டூ டைமென்ஷனல் ஃபோட்டானிக் கிறிஸ்டல்ஸ் அதோடய சைஸ் வந்து டென் நானோமீட்டர் திக்னஸ் இருக்குது ஸோ இப்போ இது வந்து அதோட ஸ்கேனிங் எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப் இமேஜ் கொடுத்துருக்காங்க ஸோ இந்த ஸ்ட்ரக்சர்னால தான் என்ன ஆகுதுன்னா இது வந்து கலர்ஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது ஸோ இது வந்து நானோமீட்டர் சைஸில் இருக்குது இது வந்து சன்லைட்டோட இன்ட்ராக்ட் பண்ணுறப்ப என்ன ஆகுதுன்னா கலர்ஸ் வந்து டிஃப்ரெண்ட் கலர்ஸை வந்து என்ன செய்துனா ப்ரொடியூஸ் பண்ணுது ஸோ இப்போ நேச்சர் வந்து ஒரு ப்ளூ பிரிண்ட் மாதிரி ஆக்ட் பண்ணி நமக்கு வந்து டிஃப்ரெண்ட் கலர்ஸை வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு டிஃப்ரெண்ட் சிந்தட்டிக் மெட்டீரியல்ஸை ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு இதுக்கெல்லாம் வந்து நமக்கு எப்படி இருக்குன்னா இன்ஸ்பிரேஷனாக இருந்திருக்கு நேனோ இன் நேச்சரில் நெக்ஸ்ட் நம்ம பார்க்குறது வந்து லோட்டஸ் லீஃப் சர்ஃபேஸ் அதாவது செல்ஃப் கிளீனிங் ப்ராசஸ் இன் லோட்டஸ் லீஃப் இப்போ ஒரு சர்ஃபேஸில் வந்து வாட்டர் வந்து பட்டதுன்னா இந்த மாதிரி என்ன என்னாகும்னா ஸ்ப்ரெட் ஆகும் ஆனால் லோட்டஸ் லீஃபில் மட்டும் என்ன ஆகாதுன்னா அது ஸ்ப்ரெட் ஆகாது இந்த மாதிரி என்ன செஞ்சோம்னா பால் மாதிரியே ஸ்பெரிக்கலாக ஃபார்ம் ஆகிய என்ன செஞ்சிடும் அதில் ஒட்டாமல் கீழே உருண்டு ஓடிடும் ஸோ இந்த இதை தான் நம்ம என்ன சொல்கிறோம்னா லோட்டஸ் எஃபெக்ட் அப்படின்னு சொல்கிறோம் இப்போ எதுக்கு என்ன ரீசன் அப்படின்னு நம்ம பார்க்கலாம் ஸோ இப்போ நமக்கு வந்து இந்த லோட்டஸோட லீஃபில் என்ன இருக்குன்னா இந்த மாதிரி ஸ்மால் பம்ப் இருக்குது இதை வந்து என்ன சொல்கிறாங்கன்னா பேப்பிலா அப்படி இல்லைன்னா ரிச்சஸ் அப்படின்னு சொல்கிறாங்க இதோடய சைஸ் பார்த்தோம்னா எப்படி இருக்குன்னா டென் டு ஃபிஃப்டி மைக்ரோமீட்டர் இருக்குது இதோட ஹைட்டு பார்த்தோம்னா டென் டு 20 மைக்ரோமீட்டர் இருக்கு இருக்குது ஸோ இதெல்லாம் நீங்கள் வந்து உங்களோட ஹேரை விட தின்னாக இருக்கும் அந்த மாதிரி நீங்கள் இதை இமேஜின் பண்ணணும் ஸோ இந்த சர்ஃபேஸ் எல்லாம் ஒன் கைண்ட் ஆஃப் வேக்ஸ்னால் என்ன இருக்குன்னா கவர்டாக இருக்குது இந்த ஸ்மாலர் கேப்பு கடையிலலாம் என்ன இருக்குன்னா ஹேர் வந்து ட்ராப் ஆகியிருக்கு அப்போ எப்போ வந்து இந்த சர்ஃபேஸில் வந்து வாட்டர் வந்து ஒட்டுதோ அந்த டைமில் வந்து என்ன ஆகாதுன்னா வாட்டர் வந்து இது மாதிரி ஸ்ப்ரெட் ஆகாமல் இந்த மாதிரி பால் மாதிரி என்ன இருக்குதுன்னா ஃபார்ம் ஆகி தனித்தனியாக நிற்கிது அப்போ இந்த வாட்டருக்கும் இந்த லீஃப் கடையில் இருக்கிற சர்ஃபேஸ்ல என்ன இருக்குன்னா நமக்கு ஏர் இருக்கும் ஸோ அந்த ஏர் வந்து என்ன செய்ய விடாதுன்னா இதை வந்து அந்த வாட்டர் மேலே ஒட்ட விடாமல் என்ன செஞ்சிடும்னா அந்த பாலை வந்து உருட்டி விட்டுரும் ஸோ அப்போ என்ன ஆகாதுன்னா வாட்டர் வந்து நிற்காமல் அது கீழே உருண்டு ஓடிடும் ஸோ அப்படி போகிறப்ப அது என்ன ஆகுதுன்னா அந்த லீஃபில் இருக்கிற டர்ட் எல்லாம் என்ன செஞ்சிடும்னா க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு போயிடும் ஸோ அதான் என்ன சொல்கிறாங்கன்னா செல்ஃப் க்ளீனிங் ப்ராசஸ் இன் லோட்டஸ் லீஃப் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இந்த எஃபெக்ட்டுக்கு பேர் வந்து லோட்டஸ் எஃபெக்ட் அப்படி இல்லைன்னா ஹைட்ரோஃபோபிக் எஃபெக்ட் ஸோ இங்கே வந்து லோட்டஸ் லீஃபை வந்து ஸ்கேனிங் எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப் மூலமாக பார்க்குறப்ப எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நமக்கு கொடுத்துருக்காங்க நானோ இன் நேச்சரில் நம்ம லாஸ்ட்டாக பார்க்குறது வந்து என்னதுன்னா பேரட் ஃபிஷ் ஸோ இந்த பேரட் ஃபிஷ் வந்து இப்போ என்டேஞ்சர் கண்டிஷனில் இருக்குது நிறையா கடலில் பார்த்தீங்கன்னா இந்த பேரட் ஃபிஷ் வந்து இல்லாமல் போயிருச்சு ஸோ இந்த பேரட் ஃபிஷ்ஷை பற்றி ஏன் இப்போ நம்ம படிக்கிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த பேரட் ஃபிஷ் வந்து என்ன செய்யுதுன்னா கோரல் கடல் கடையில் இருக்கிற அந்த பாறைகளெல்லாம் என்ன செய்யுதுன்னா கடித்து அதை சூ பண்ணி கிரைண்ட் பண்ணி சேண்டாக மாற்றுது ஒரு பேரட் ஃபிஷ் வந்து என்ன செய்ய முடியும்னா ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் பவுண்ட்ஸ் ஆஃப் சேண்டை வந்து இயர் ப்ரொடியூஸ் பண்ண முடியும் ஸோ பீச்சஸை வந்து க்ரியேட் பண்ணுறதுல இந்த பேரட் ஃபிஷ் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு ரோல் ப்ளே பண்ணுது இதுக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அதோட பல்லு தான் ஸோ அதோட பல்லுக்கு வந்து அவ்வளோ ஸ்ட்ரென்த் இருக்கும் இட் இஸ் இன்க்ரெடிபிள் ஸ்ட்ரென்த்து ஸோ அது கடிக்கிறப்ப ஃபைவ் தேர்ட்டி டன்ஸ் ஆஃப் ப்ரெஷர் பேர் ஸ்கொயர் இன்ச்சுக்கு அதால் கொடுக்க முடியும் ஸோ இதோட அந்த டீத் அரேஞ்ச்மெண்ட் பார்த்தோம்னா எப்படி இருக்குன்னா அதில் தௌசண்ட் டீத் இருக்கும் ஃபிஃப்டீன் ரோஸில் இருக்குது அது எல்லாம் வந்து சிமெண்டட் டு ஆல் ஆஃப் த அதர்ஸ் எல்லாம் கனெக்டடாக இருக்குது அங்கே வந்து ஒரு போன் வந்து அதை சரௌண்ட் பண்ணியிருக்கு அதனால் வந்து இது வந்து ஒரு சாலிட் பீக் மாதிரி என்ன ஆயிருக்குன்னா ஃபார்ம் ஆகிருக்கு இது என்ன மெட்டீரியல்னால ஆனது அப்படின்னு பார்த்தோம்னா ஃப்ளூரோ ஆப்பிடைட் கிறிஸ்டல்னால ஆனது இதில் இருக்கிற ஒரு ஒரு டீத்தும் வந்து எப்படி இருக்குதுன்னா நமக்கு ஹண்ட்ரட் நானோமீட்டர் ஒய்டு இருக்குது அதோட லென்த்து பார்த்தோம்னா செவரல் மைக்ரான்ஸில் இருக்குது இது எல்லாம் எப்படி இருக்குன்னா கனெக்டடாக இன்டர் ஓவன் பண்டில் மாதிரியாக இருக்குது இந்த அரேஞ்ச்மெண்ட்டுக்கு பேர் என்ன சொல்லுவாங்கன்னா செயின் மேல் லைக் அரேஞ்ச்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இந்த எல்லா டீத்துமே என்ன செஞ்சுருக்குன்னா ஃபைபர் நானோஸ்ட்ரக்சர்னால என்ன இருக்குன்னா இன்ட்ரிகலி கனெக்டடாக இருக்குது தட் இஸ் இன்ட்ரிகலி ஓவன் ஃபைபர் நானோஸ்ட்ரக்சர் ஸோ அதனால தான் அதுக்கு வந்து அவ்வளோ ஸ்ட்ரென்த் இருக்குது ஸோ அந்த தான் என்ன ஆகுதுன்னா அதால் அவ்வளோ ஸ்ட்ராங்காக கடிச்சு சேண்டை வந்து உருவாக்க முடியுது நெக்ஸ்ட் நம்ம பார்க்குறது வந்து நானோ பெயிண்ட்டு இதில் வந்து பெயிண்டிங் மெட்டீரியலில் இருக்கிற பார்ட்டிகளோட சைஸ் வந்து எப்படி இருக்குன்னா லெஸ் தென் ஹண்ட்ரட் நானோ மீட்டராக இருக்குது அதனால இதை வந்து என்ன சொல்கிறோம்னா நானோ பெயிண்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம் எக்ஸாம்பிள் வந்து சிலிக்கா அண்ட் டைட்டானியம் டைஆக்சைடு ஸோ இந்த மெட்டீரியல்னோட நானோ பார்ட்டிகல்ஸை வந்து நம்ம வந்து கோட் பண்ணுறப்ப அது வந்து எப்படி இருக்குன்னா நானோ பெயிண்ட்டாக ஆக்ட் பண்ணுது இதோட முக்கியமான அட்வான்டேஜஸ் என்னென்ன அப்படின்னு பார்க்கலாம் இது வந்து ஃபஸ்ட்டு வந்து ஒரு வாட்டர் ரிப்பல்லண்ட்டாக ஆக்ட் பண்ணுது இப்போ இந்த டைட்டானியம் டைஆக்சைடு நானோ பார்ட்டிகல் பார்த்தோம்னா சன்ஸ்க்ரீன் லோஷன்லாம் யூஸ் பண்ணுறாங்க இந்த டைட்டானியம் டைஆக்சைடு நானோ பார்ட்டிகல் வந்து எப்படி இருக்குன்னா

ஆர்டினரி பெயிண்ட்டு இந்த பக்கம் நேனோ பெயிண்ட்டு கொடுத்துருக்காங்க ஆர்டினரி பெயிண்ட் அடிச்சதுக்கு அப்புறமா என்ன செய்வாங்கன்னா இந்த நேனோ பெயிண்ட்டை வந்து ஒரு கோட்டிங் மாதிரியே மேலே கொடுப்பாங்க ஸோ அப்போ இது வந்து எப்படி ஒரு கம்ப்ளீட் ப்ரொடக்டிவ் லேயரை ஆக்ட் பண்ணுது அப்படிங்கிறது தான் இங்கே காமிச்சிருக்காங்க ஸோ அப்போ இந்த நேனோ கோட்டிங்ஸ் வந்து எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா டு ப்ரொடக்ட் த கார் எக்ஸ்டீரியர் அதே மாதிரி இட்டு கிரியேட்ஸ் கிளிட்டர் அண்ட் ஷைன் இன் கார்ஸு இன் ஷிப்போட இதிலையும் என்ன செய்கிறாங்கன்னா இது வந்து கோட் பண்ணுறாங்க ஷிப்போட வால்ல இதை கோட் பண்ணுறப்ப ஆகுதுன்னா இட்டு ப்ரொடக்ட்ஸ் அகேன்ஸ்ட் த ஸ்ட்ரெயின்ஸ் அண்ட் டர்ட் ஆல்சோ இட் என்ஹான்ஸஸ் தி ஃபியல் எஃபிஷியன்சி சயின்டிஸ்ட் வந்து நானோ சயின்ஸ் அண்ட் நானோ டெக்னாலஜி பற்றி பேசுறதுக்கு முன்னாடியே நேச்சரில் வந்து எப்படி நானோ ஸ்ட்ரக்சர்ஸ் இருந்தது நானோ ஸ்கேல் மெட்டீரியல்ஸ் இருந்தது அப்படிங்கிறத பற்றி பார்த்தோம் இப்போ வந்து சயின்டிஸ்ட் வந்து எந்த இயரை டெவலப் பண்ணாங்க அதுக்கப்புறம் அதோட க்ரோத் வந்து எப்படி இருந்தது அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம் இயர்லி பிகினிங் அண்ட் டெவலப்மெண்ட் ஆஃப் நானோ டெக்னாலஜி இப்போ இங்கே வந்து த்ரீ சாம்பியன்ஸ் ஆஃப் நானோ டெக்னாலஜி மூணு பேர் கொடுத்துருக்காங்க ஸோ இவங்க மூணு பேர் இருந்தால் என்ன செஞ்சிருக்காங்கன்னா இந்த நானோ சயின்ஸ் அண்ட் நானோ டெக்னாலஜி வந்து டெவலப் ஆகிறதுக்கு வந்து இவ்வளோ முக்கியமான காரணமாக இருந்திருக்காங்க ஃபர்ஸ்ட்டு சயின்டிஸ்ட் வந்து ஃபெய்மன் இவர் வந்து ஒரு அமெரிக்கன் சயின்டிஸ்ட்டு இவர் தான் ஃபர்ஸ்ட்டு என்ன சொன்னார்னா தெர் இஸ் அ பிளென்ட்டி ஆஃப் ரூம் அட் த பாட்டம் அப்படின்னு என் நைன்டீன் ஃபிஃப்டி நைனில் வந்து இந்த நேனோ சயின்ஸ் அண்ட் நானோ டெக்னாலஜி வந்து ஆரம்பித்து வச்சார் இன் நைன்டீன் ஃபிஃப்டி நைனில் தான் வந்து ஃபெய்மன் வந்து எப்படி வந்து இண்டிவிஜுவல் ஆட்டம்ஸ் அண்டு மாலிகுல்ஸை வந்து நம்மளால் வந்து கண்ட்ரோல் பண்ண முடியும் மேனிப்புலேட் பண்ண முடியும் அப்படிங்கிற ப்ராசஸை வந்து என்ன செஞ்சாருன்னா நமக்கு எக்ஸ்பிளைன் பண்ணார் இன் நைன்டீன் செவன்ட்டி ஃபோரில் ப்ரொஃபஸர் நேரியோ டேனிகுச் வந்து டெவலப்மெண்ட் ஆஃப் அல்ட்ரா ப்ரொசிஷன் மிஷின்ஸில் வந்து ஒர்க் பண்ணிகிட்ருந்தார் அப்போ தான் வந்து அவர் நேனோ டெக்னாலஜிங்கிறது என்னதுன்னா மெட்டீரியல்ஸை வந்து ஆட்டம் பை ஆட்டம் ஆர் மாலிகுல்ஸ் பை மாலிகுல்ஸை செப்ரேட் பண்ணுறது அப்படி இல்லைன்னா அசம்பிள் பண்ணுறது அதுதான் வந்து நேனோ டெக்னாலஜி அப்படிங்கிறத வந்து என்ன செஞ்சாருன்னா ப்ரெடிக்ட் பண்ணார் இப்போ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது வந்து நைன்டீன் எயிட்டி நைனில் வந்து டான் ஆய்ட்லர் அண்ட் எர்ஹேடுங்கிற ரெண்டு சயின்டிஸ்ட் வந்து ஐபிஎம் ஓட அல்மேட் ரிசர்ச் சென்டர்லேருந்து என்ன பண்ணாங்கன்னா தேர்ட்டி ஃபைவ் ஜெனான் ஆட்டம்ஸ் எடுத்து ஐபிஎம் லோகோவை வந்து என்ன செஞ்சாங்கன்னா ஃபார்ம் பண்ணாங்க இந்த மைக்ரோஸ்கோப்புக்கு பேர் வந்து ஸ்கேனிங் டனலிங் மைக்ரோஸ்கோப் ஸோ இதில் வந்து ரொம்ப ஷார்ப்பான ஒரு டிப் இருக்கும் ஸோ அதோட டிப்போட இதுவும் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குன்னா நானோமீட்டரில் தான் இருக்கும் ஸோ அந்த டிப்பு வச்சு என்ன செய்வாங்கன்னா ஜெனான் ஆட்டம்ஸை வந்து அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க ஒரு ஒரு ஜெனன் ஆட்டம்ஸையும் ஐபிஎம் அப்படின்னு ஃபார்ம் பண்ணுறதுக்காக என்ன செஞ்சுருக்காங்கன்னா அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க ஸோ இந்த அரேஞ்ச்மெண்ட் வந்து இந்த ஸ்கேனிங் டனலிங் மைக்ரோஸ்கோப்னால தான் இது பண்ண முடிஞ்சிச்சு இதில் வந்து ரெண்டு ஜெனன் ஆட்டம் கடையில் இருக்கிற டிஸ்டன்ஸ் பார்த்திங்கன்னா ஃபிஃப்டி மில்லியன் ஆஃப் அன் இன்ச்சு அதே மாதிரி இந்த இதை வந்து எவ்வளோ டைம்ஸு மேக்னிஃபை பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா டூ பாயிண்ட் நைன் மில்லியன் டைம்ஸ் ஆர் டூ பாயிண்ட் நைன் டைம்ஸ் டென் பவர் சிக்ஸு இதில் வந்து நீங்கள் கவுண்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேர்ட்டி ஃபைவ் ஜெனன் ஆட்டம்ஸை உங்களால் பார்க்க முடியும் ஸோ தென் நைன்டீன் நைன்ட்டி டு டூ தௌசண்டில் பார்த்தோம்னா நிறைய ரிசர்ச் குரூப் வந்து என்ன செஞ்சாங்கன்னா நேனோ ரிலேட்டடான ஒர்க் பண்ண ஆரம்பித்தாங்க அதுக்கப்புறம் வந்து கன்சூமர் ப்ராடக்ட்ஸ் கூட நிறைய மேனுஃபேக்சரிங் பண்ணாங்க ஸோ இப்போ நைன்டீன் நைன்ட்டிக்கு அப்புறமா வந்து நானோ டெக்னாலஜியோட க்ரோத் வந்து ரொம்ப அதிகமாக இருந்தது ஸோ நெக்ஸ்ட் நம்ம வந்து கிராஃபின் பற்றி பார்க்கலாம் ஸோ கிராஃபின் வந்து ஒரு டூ டைமென்ஷனல் மெட்டீரியல் இதை வந்து ஃபஸ்ட்டு ஐசோலேட் பண்ணது வந்து என் டூ தௌசண்ட் ஃபோரில் வந்து இந்த ரெண்டு சயின்டிஸ்ட் தான் பண்ணாங்க ஸோ டூ தௌசண்ட் டெனில் வந்து அதுக்கு வந்து அவங்களுக்கு வந்து நோபல் ப்ரைஸ் கிடச்சிது ஸோ ஃபஸ்ட்டு வந்து எலக்ட்ரோப்ஸ் ஆஃப் கார்பன் என்ன அப்படின்னு பார்க்கலாம் ஸோ தட் இஸ் கெமிக்கலி ஐடென்டிக்கல் ஸோ இங்கே இருக்கிற எல்லா மெட்டீரியலுமே வந்து கம்போஸ்ட் ஆஃப் கார்பன் பட் ஃபிசிக்கலி தே ஆர் வெரி டிஃப்ரெண்ட்டு ஸோ இப்போ நம்ம இந்த டைமண்டில் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் டைமண்ட் வந்து த்ரீ டைமென்ஷனல் ஸ்ட்ரக்சர் இதில் இருக்கிற பாண்டிங் வந்து கோவேலன் பாண்டிங் ஸோ நமக்கு தெரியும் டைமண்ட் ஃபுல்லுமே என்னதுன்னா கார்பனால் தான் ஆயிருக்கு அப்படின்னு தெரியும் ஸோ நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் வந்து கிராஃபைட் ஸோ இது கிராஃபைட்டோட ஸ்ட்ரக்சர் அதில் இருக்கிற பாண்டிங் வந்து ஒண்டர்வல்ஸ் பாண்டிங் ஸோ உங்களுக்கு தெரியும் நம்ம எவ்ரிடே வந்து நம்ம பென்சில் யூஸ் பண்ணுறதுல எல்லாத்துலேயுமே என்ன இருக்குன்னா கிராஃபைட் தான் இருக்குது இப்போ நெக்ஸ்ட்டு அலெக்ட்ரோப் வந்து இருந்ததுன்னா கிராஃபின் ஸோ கிராஃபின் வேறு கிராஃபைட் வேறு அது ரெண்டுத்துக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது இது வந்து டூ டைமென்ஷனல் ஸ்ட்ரக்சர் இதில் இருக்கிற பாண்டிங் வந்து இருந்ததுனா அண்ட் பாண்டிங் ஸோ இதில் வந்து லென்த் அண்ட் பிரெத்து மட்டும் தான் இருக்கும் திக்னஸ் கிடையாது ஸோ இது வந்து ஒரு ஷீட் ஃபார்மில் இருக்குது ஸோ அதனால அதுக்கு பேர் வந்து இருந்ததுன்னா டூ டைமென்ஷனல் மெட்டீரியல் ஸோ இந்த ஷீட்டை வந்து தனியாக வந்து ஐசோலேட் பண்ணாங்க ஸோ அதுக்கு தான் இவங்களுக்கு வந்து எனக்கு கிடைச்சிதுன்னா நொபல் ப்ரைஸ் கிடைச்சது இந்த ஷீட்டையே அப்படியே ரோல் பண்ணால் உங்களுக்கு என்ன கிடைக்குமோ இந்த டியூப் இதை வந்து கார்பன் நானோ டியூப் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இப்போ இவங்க வந்து எப்படி வந்து இந்த கார்பன் ஷீட் அதாவது இந்த டூ டைமென்ஷனல் மெட்டீரியலை வந்து ஐசோலேட் பண்ணாங்க அப்படிங்கிறது தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் ஸோ இப்போ இது வந்து என்னதுன்னா கிராஃபைட் ஸோ இது வந்து த்ரீ டைமென்ஷனல் ஸ்ட்ரக்சர் ஸோ இப்போ இந்த கிராஃபைட்டில் இருந்து என்ன செஞ்சிருக்காங்கன்னா கிராஃபின் வந்து இவங்க ஐசோலேட் பண்ணி எடுத்திருக்காங்க ஸோ எந்த மெத்தடில் பண்ணியிருக்காங்கன்னா எக்ஸ்பலேஷன் மெத்தடில் பண்ணியிருக்காங்க ஸோ இந்த எக்ஸ்பலேஷன் மெத்தட்னால் என்ன அப்படின்னா ஸோ சிம்பிளாக உங்களுக்கு சொல்லதாக இருந்தால் ஸோ இப்போ இது வந்து இங்கே கிராஃபைட் பவுடர் இருக்குது ஸோ இந்த கிராஃபைட் பவுடரை வந்து செல்லோ டேப் வச்சு ஸோ நிறையா டைம்ஸ் நீங்கள் அப்படியே ஒட்டி 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 எடுக்கிறப்ப உங்களால் என்ன செய்ய முடியும்னா நானோ சைஸில் நானோ ஸ்கேலில் இருக்கிற லேயர் கிராஃபின் லேயரை வந்து பிரித்து எடுக்க முடியும் ஸோ அதான் இவங்க பண்ணுனாங்க ஸோ அதுக்கு தான் இவங்களுக்கு வந்து நோபல் ப்ரைஸ் கிடச்சிது ஸோ ஏன் இந்த கிராஃபினை பற்றி நம்ம பேசிகிட்டு இருக்கோம் அப்படின்னா இந்த கிராஃபின் வந்து ஸோ அதோட திக்னஸ் வந்து நேனோமீட்டர் ஸ்கேலில் இருக்குது ஸோ இதோட திக்னஸ் நேனோமீட்டர் ஸ்கேலில் இருக்கிறப்ப இதோட ஸ்ட்ரென்த்து பார்த்தோம்னா இது ஸ்டீலை விட த்ரீ ஹண்ட்ரட் டைம்ஸ் வந்து ஸ்ட்ராங்கராக இருக்குது ஸோ இந்த கிராஃபின் வந்து ஒரு ஸ்பெஷல் கைண்ட் ஆஃப் மெட்டீரியல் ஸோ இதை பற்றி இப்போ நிறைய ரிசர்ச் போயிட்ருக்கு ஸோ இது வந்து டூ தௌசண்ட் ஃபோரில் தான் ஃபஸ்ட்டு வந்து இந்த எக்ஸ்பலேஷன் மெத்தடில் வந்து இந்த கிராஃபின் ஷீட்டை டூ டைமென்ஷனல் ஷீட்டை நானோ ஸ்கேலில் இருக்கிற ஷீட்டை வந்து ஐசோலேட் பண்ணி பிரித்து எடுத்தாங்க ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்குறது வந்து மாலிகுலர் மிஷின் ஜீன் பியரி ஃப்ரேசர் பெர்னார்ட் அப்படிங்கிற இந்த மூணு சயின்டிஸ்ட்டும் டூ தௌசண்ட் சிக்ஸ்டீனில் வந்து நோபல் ப்ரைஸ் வாங்கினாங்க இன் கெமிஸ்ட்ரியில் ஸோ எதுக்காக வாங்கினாங்கன்னா இன் டெவலப்பிங் நானோ ஸ்கில் மிஷின்ஸ் மேட் ஆஃப் மூவிங் மாலிகுல்ஸ் அதை வந்து நேனோ கார் அப்படின்ட்டு மென்ஷன் பண்ணுவாங்க ஸோ இப்போ இந்த மாலிகுலர் மிஷின்ஸ் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா ஸ்மாலஸ்ட் மெக்கானிக்கல் டிவைஸ் ஸோ இதில் என்ன செஞ்சுருக்காங்கன்னா மாலிகுல்ஸ் இங்கே இருக்குது ஸோ இந்த மாலிகுல்ஸ் தான் எப்படி இருக்குன்னா வீல் மாதிரி ஆக்ட் பண்ணுது இந்த மாலிகிள்ஸ் வந்து எப்போ அதோட கான்ஃபிகரேஷனை வந்து சேஞ்ச் பண்ணுதோ அப்போ வந்து என்ன ஆகுதுன்னா இது ரொட்டேட் ஆகுது ஸோ இப்போ இங்கே வந்து அந்த ஆக்சஸ் இருக்குது ஸோ இது ரெண்டோட எட்ஜிலையும் என்ன ஆயிருக்குன்னா மாலிகிள்ஸ் வந்து அட்டாச்சாக இருக்குது இங்கேயும் ஸ்கேனிங் டனலிங் மைக்ரோஸ்கோப்பு தான் யூஸ் பண்ணியிருக்கோம் ஸோ ஸ்கேனிங் டனலிங் மைக்ரோஸ்கோப்போட டிப்பு தான் என்ன செய்யுதுன்னா எலக்ட்ரான்ஸை வந்து இங்கே வந்து என்ன செய்யுதுன்னா எடுத்துகிட்டு வந்து இங்கே வைக்கிது ஸோ அப்போ அந்த மாலிகுல் ஃபார்ம் ஆகி என்ன செய்யுதுன்னா இந்த மாலிகுல் ரொட்டேட் ஆகிறப்ப இது வந்து ஒரு மாலிகுலர் மெஷின் மாதிரி ஆக்ட் பண்ணிகிட்ருக்கு ஸோ இதோட திக்னஸ் பார்த்தோம்னா இது வந்து தௌசண்ட் டைம்ஸ் தின்னர் தேன் அ ஸ்டாண்ட் ஆஃப் ஹேர் இந்த மாலிகுலர் மிஷின்ஸோட அப்ளிகேஷன் பார்த்தோம்னா இது வந்து சென்சார்ஸ் அண்ட் எனர்ஜி ஸ்டோரேஜ் சிஸ்டம்ஸில் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நானோ இன் லெபார்டரிஸ் நானோ பார்ட்டிகல்ஸை எப்படி லேபில் வந்து சிந்தசிஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்க போகிறோம் இந்த நானோ பார்ட்டிகல் சிந்தசிஸ் வந்து எப்படின்னா ஒரு ஸ்பெஷலைஸ்டு மெத்தட்ஸாக தான் இருக்கும் ஸோ இதில் வந்து நமக்கு எக்ஸ்பென்சிவ் மெத்தட்ஸும் இருக்குது ரொம்ப சீப்பான மெத்தடும் இருக்குது ஸோ தட் இஸ் லைக் சொல்யூஷன்ஸ் மாதிரி நம்ம ப்ரிப்பேர் பண்ணியும் நானோ பார்ட்டிக்கல்ஸ் வந்து நம்மளால் சிந்தசிஸ் பண்ண முடியும் ஸோ இதில் வந்து ரெண்டு ப்ரிப்ரேஷன் மெத்தட்ஸ் இருக்குது ஒன்று வந்து டாப் டவுன் அண்ட் அனதர் ஒன்று வந்து பாட்டம் அப் அப்ரோச்சஸ் ஸோ இந்த டாப் டவுனில் நம்ம என்ன பண்ணுறோம்னா ஒரு பெரிய பார்ட்டிக்கலை நம்ம என்ன செஞ்சுருக்கோம்னா சின்ன பார்ட்டிகளாக உடச்சி எடுக்கிற மாதிரியா இப்போ இங்கே வந்து பார்ட்டிகள் வந்து ஒரு தௌசண்ட் மைக்ரான் மீட்டரில் இருக்கிற பார்ட்டிகல்ஸை நம்ம என்ன செஞ்சுருக்கோம்னா ஸ்மாலர் பார்ட்டிகளாக அதாவது ஹண்ட்ரடு நானோமீட்டரை விட குறைவாக இருக்கிற சைஸ் இருக்கிற பார்ட்டிகல்ஸாக நம்ம என்ன செஞ்சுருக்கோம்னா சேஞ்ச் பண்ணியிருக்கோம் அந்த அப்ரோச்சுக்கு பேர் வந்து என்னதுன்னா டாப் டவுன் அப்ரோச் ஸோ இதுக்கு நம்ம யூஸ் பண்ணுற அந்த டெக்னிக் வந்து பால் மில்லிங் சால்ஜல் அண்ட் லித்தோகிராஃபி இப்போ இதே இது நம்ம பாட்டம் அப் அப்ரோச்சில் என்ன பண்ணுறோம்னா ஆட்டம்ஸ் அண்ட் மாலிகுல்ஸை வந்து கம்பைன் பண்ணுறோம் ஸோ இப்போ இங்கே வந்து ஆட்டம்ஸ் இருக்குது ஆட்டம்ஸை கம்பைன் பண்ணுறப்ப நமக்கு என்ன கிடைக்குதுன்னா கிளஸ்டர்ஸ் கிடைக்குது ஸோ இந்த கிளஸ்டர்ஸ் எல்லாம் சேர்ந்து நமக்கு என்ன செய்யுதுன்னா லெஸ் தேன் ஹண்ட்ரட் நனோமீட்டரில் இருக்கிற நானோ பார்ட்டிகல்ஸை வந்து என்ன செஞ்சிருக்குன்னா நமக்கு உருவாக்கியிருக்கு ஸோ இது வந்து என்னதுன்னா பாட்டம் அப் அப்ரோச் இது வந்து டாப் டவுன் அப்ரோச் ஸோ இன் பாட்டம் அப் அப்ரோச்சில் டெக்னிக் வந்து என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா பிளாஸ்மா எட்ஜிங் அண்ட் கெமிக்கல் வேப்பர் டெபாஷன் ஸோ இப்போ நம்ம பார்க்குறது வந்து அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் நானோ டெக்னாலஜி நானோ டெக்னாலஜியோட அப்ளிகேஷன்ஸ் இல்லாத ஃபீல்டே இல்லை இப்போ ஸோ அல்மோஸ்ட் எல்லா ஃபீல்ட்லையுமே வந்து நானோ டெக்னாலஜி வந்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ இப்போ இங்கே வந்து நிறைய டிஃப்ரெண்ட் ஃபீல்ட்ஸ் இங்கே கொடுத்துருக்காங்க அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் நேனோ டெக்னாலஜி வந்து இங்கே லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்காங்க ஸோ நீங்கள் ஜஸ்ட்டு ரீட் பண்ணிங்கனாவே உங்களுக்கே புரியும் ஸோ இங்கே டிஃப்ரெண்ட் அப்ளிகேஷன்ஸ் இருக்குது ஸோ இதெல்லாம் நீங்கள் ரீட் பண்ணிக்கோங்க ஸோ இதில் நான் டூ மச் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு எதுவும் இல்லை ஸோ ஜஸ்ட்டு நீங்கள் ரீட் பண்ணிங்கன்னாவே உங்களுக்கே புரியும் ஸோ நம்ம லாஸ்ட்டாக பார்க்குறது வந்து பாசிபிள் ஹார்ம்ஃபுல் எஃபெக்ட்ஸ் ஆஃப் நானோ பார்ட்டிகல்ஸ் நானோபார்ட்டிகல் சைஸ்னால நமக்கு எவ்வளோ அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தோமோ அதேமாதிரி நானோ பார்ட்டிகளோட சைஸ்னால நமக்கு டிஸ்அட்வான்டேஜஸும் இருக்குது டிஎன்ஏவோட சைஸ் வந்து டூ பாயிண்ட் ஃபைவ் நானோமீட்டர் அப்படின்னு தெரியும் ஸோ அப்போ நானோ பார்ட்டிகல்ஸ் நம்ம லேபில் ப்ரிப்பேர் பண்ணுறப்ப அது வந்து பவுடர் ஃபார்மில் இருக்கும் ஸோ அப்போ அந்த பவுடர் வந்து நம்ம மிஸ்ஹேண்டில் பண்ணிட்டோம்னா என்னாகும்னா நம்மளோட பாடி செல்குலரை வந்து போயிடும் ஸோ அப்படி போனால் அது வந்து என்னாகும்னா நமக்கு ஹார்ம்ஃபுல் எஃபெக்ட்ஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணும் ஏன்னா நானோ ஸ்கேலில் இருக்கிறப்ப அந்த பார்ட்டிகல்ஸோட டாக்ஸிசிட்டி வந்து எப்படி இருக்கும்னா அதிகமாக இருக்கும் ஸோ அதனால் அது நம்மளோட உடம்பு நமக்கு வந்து என்ன செய்யணும்னா கெடுதலாக இருக்கும் ஸோ இப்போ இங்கே வந்து மெட்டல் நானோ பார்ட்டிகல்ஸ் கொடுத்துருக்காங்க ஸோ இதை வந்து நம்ம வந்து ப்ராப்பராக டிஸ்போஸ் பண்ணாமல் நம்ம என்ரால்மெண்ட்டில் போட்டுட்டோம்னா என்னாகும்னா அங்கே இருக்கிற லிவிங் கிரியேச்சர்ஸோடு அதை ரியாக்ட் ஆகி என்ன ஆகும்னா அந்த லிவிங் க்ரியேட்டர்ஸோட பாடிக்குள்ளே போகிறதுனால என்ன ஆகும்னா அது வந்து டாக்ஸிசிட்டி அதிகமாகி அந்த லிவிங் க்ரியேச்சர்ஸ்க்கு வந்து என்ன செய்யுதுன்னா காம்ஃபுல் எஃபெக்டை வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது ஸோ நிறைய ரிசர்ச் இருக்கு ஸோ இப்போ வந்து நானோ பார்ட்டிகல்ஸ் வந்து நம்மளோட பாடி செல்ல ப்ரெசெண்டாக இருந்தால் எந்த மாதிரியான எல்லாம் ப்ரொடியூஸ் பண்ணுது அந்த மாதிரி நிறையா ரிசர்ச் போயிட்டுருக்கு ஸோ இது வரைக்கும் அவங்க இது பண்ணதில் வந்து என்ன செஞ்சுருக்காங்கன்னா நானோ பார்ட்டிகல்ஸ் வந்து நம்மளோட ஹியூமன் பீயிங் பாடிக்கு வந்து எப்படி இருக்கும்னா டாக்ஸிக்காக தான் இருக்குது ஸோ அப்போ நானோ பார்ட்டிகல்ஸ் ப்ரிப்பரேஷன் அப்போ நம்ம வந்து என்ன செய்யணும் ப்ராப்பரான க்ளவுஸ் காகிள்ஸ்லாம் போட்டிருக்கணும் மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்து நம்மளோட ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம் மூலமாகவும் நானோபார்ட்டிகல்ஸ் வந்து நம்ம இன்ஹேல் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது ஸோ அந்த மாதிரிலாம் இருக்கிறப்ப நம்ம வந்து கேர்ஃபுல்லாக வந்து ஹேண்டில் பண்ணணும் ஸோ இந்த பிக்சரில் வந்து டிசீஸ் அசோசியேட்டட் டு பார்ட்டிக்கல் எக்ஸ்போஷர் கொடுத்துருக்காங்க ஸோ இந்த வீடியோவில் நம்ம வந்து ரீசெண்ட் டெவலப்மெண்ட்ஸ் இன் ஃபிசிக்ஸ் பற்றி படித்தோம் ஸோ அதில் ஃபஸ்ட்டு வந்து நானோ சயின்ஸ் அண்ட் நானோ டெக்னாலஜி பற்றி பார்த்தோம் இது ரெண்டுத்துக்கு கடையில் இருக்கிற டிஃப்ரென்ஸ் பார்த்தோம் அதுக்கப்புறம் நேச்சரில் நானோ ஸ்ட்ரக்சர் மெட்டீரியல்ஸ் வந்து என்னென்ன இருக்குது பேரட்வேஸ் பீகாக் பட்டர்ஃப்ளை இதில்லாம் வந்து அந்த கலர்ஸ்க்கு வந்து நானோ ஸ்ட்ரக்சர் தான் காரணம் ஸோ அதெல்லாம் நம்ம படித்தோம் அதுக்கப்புறம் இயர்லி பிகினிங் அண்ட் டெவலப்மெண்ட் ஆஃப் நானோ டெக்னாலஜி பார்த்தோம் தட் இஸ் நானோ டெக்னாலஜி எவல்யூஷன் தென் சிந்தசிஸ் ஆஃப் நானோ applications அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் நானோ டெக்னாலஜி பார்த்தோம் ஸோ லாஸ்ட்டாக வந்து நம்ம பார்த்தது வந்து possible ஹார்ம்ஃபுல் எஃபெக்ட்ஸ் ஆஃப் நானோ பார்ட்டிகல்ஸ் பார்த்தோம் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் thanks for watching